இனிய காலை வணக்கம். நான் நவுலவதி தில்லைத்தேவன், லண்டனிலிருந்து. எனது பொருச்சொல் 563வது காட்டம். காட்டம் சிலர் இன்னொருவரிடம் காட்டமாக இருப்பார்கள். அதாவது ஒரு எரிச்சல் பெறாமை அல்லது சரியான கோபப்பட்ட நிலையில் இருப்பதை அவர் சரியான காண்டா இருக்கிறார், காட்டமாக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். இலங்கையில் முன்னிய காலத்தில் விறகு அடுப்பு வைத்து தான் எல்லோரும் சமைப்பது வழக்கம். வளவிளக்கில் மரங்கள் இருக்கும், வேலியல் புதிதாக அடைக்கும் போதும் மரங்களில் இருந்த விறகுகள் எல்லாம் மாறி நாங்கள் விறகாக பயன்படுத்துவோம். இப்போது எல்லாம் மதில்கள் கட்டி மரங்கள் தரைத்ததினால் அங்கு விறகுக்கும் பஞ்சம். குப்பை, அதாவது வயலுக்குரிய குப்பை உரத்துக்கும் பஞ்சமாகத்தான் இருக்கிறது. வெண்கல பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வைத்து நாங்கள் தண்ணீர் குடித்தால் எங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வெண்கல கடையில் யானை பூந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி சத்தம் கூடுதலாக போட்டால் அம்மா சொல்வது வழக்கம். உறைப்பு, சிலருக்கு உறைப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது, அதாவது கடும் உறைப்பு. ஆனால் எனக்கு மெதுவான உறைப்பே எனக்கு விருப்பமாக இருக்கும். அதிக உறைப்பும் மிளகாய் கடுமையான உறைப்பாக இருக்கும். அதுவும் வெறும் வாயில் வைத்து சாப்பிட்டால் அதிக உறைப்பாக இருக்கும். விறகு, வெண்கலம், உறைப்பு, இந்த பதங்களை கொண்டு இந்த காண்டம் வருகிறது. நன்றி, வணக்கம்.